பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜன் விநியோகத்தை மேம்படுத்த கிரையோஜெனிக் டேங்கர்களை இறக்குமதி செய்து மத்திய அரசு நடவடிக்கை. வர்த்தகத் துறையினர் நீண்டகால நிலையான பலனை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும். குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தல். தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய இடத்தில் பிலிப்பைன்ஸ் ராணுவ பயிற்சி, சீனா ஆட்சேபனை. ஐபிஎல் கிரிக்கெட் தில்லி அணி வெற்றி பெற 172 ரன் இலக்கு நிர்ணயித்தது பெங்களூரு அணி. விரிவான செய்திகள். கொரோனா சிகிச்சை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று அதிகாரிகளுடன் உயர்மட்ட கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் ஆக்சிஜன் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்டுள்ள செயல்திட்ட குழு, கொரோனா சிகிச்சை உட்கட்டமைப்பு செயல்திட்ட குழு மற்றும் தகவல் தொலைத்தொடர்பு ஆகியவை தற்போதைய நிலவரம் குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர். நாடு முழுவதும் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களுக்கு தேவையான ஒதுக்கீட்டை அதிகரிக்க ஏதுவாக கடந்த ஆண்டு நாள் ஒன்றுக்கு 5700 மெட்ரிக் டன்னாக இருந்த திரவ ஆக்சிஜன் உற்பத்தி தற்போது 9250 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறினர். மாநிலங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை அதிகரிக்க அவற்றுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என அப்போது அதிகாரிகளிடம் பிரதமர் கூறினார். கொரோனாவை எதிர்கொள்ள ஏதுவாக படுக்கைகள் மற்றும் தீவிர சிகிச்சை படுக்கைகளின் எண்ணிக்கை கணிசமான அளவுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமரிடம் அதிகாரிகள் கூறினர். கொரோனா சங்கிலி தொடரை முறிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநிலங்களுக்கு ஏற்றவாறு கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பிரத்யேகமாக உத்திகள் வகுக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். கொரோனா குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நாடெங்கும் மருத்துவ ஆக்சிஜன் சப்ளையை மேம்படுத்த முன்னுரிமை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இந்த வகையில் மத்திய அரசு 10 மெட்ரிக் டன் மற்றும் 20 மெட்ரிக் டன் திறன் கொண்ட 20 திரவநிலை ஆக்சிஜன் டேங்கர்களை இறக்குமதி செய்து மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. நாட்டின் கிழக்கு பகுதியிலிருந்து இதர பகுதிகளுக்கு திரவ மருத்துவ ஆக்சிஜன் கிடைக்கச் செய்வதற்கு திரவநிலை ஆக்சிஜன் டேங்கர்கள் பற்றாக்குறை தடையாக இருந்து வந்ததை அடுத்து இந்த ஏற்பாட்டினை மத்திய அரசு செய்துள்ளது. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத் துறையுடன் ஆலோசனை செய்த பின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், தில்லி, குஜராத் ஆகிய மாநிலங்களுக்கு நேற்று தொடங்கி இம்மாதம் 30 தேதி வரை அனுப்பப்பட்டு வருகின்றன. அடுத்த ஒரு மாத காலத்தில் தில்லி பிரதேசத்தில் 44 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை அமைக்க இருப்பதாக தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். இவற்றில் 8 மத்திய அரசால் அமைக்கப்பட்டு வருகிறது என்றும், எஞ்சியுள்ள 36 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை தில்லி அரசு அமைக்கும் என்றும் அவர் கூறினார். பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உடனடி பயன்பாட்டுக்கான 21 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும், இவை தில்லி பிரதேசத்தில் பல்வேறு மருத்துவமனைகளில் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாங்காக்கிலிருந்து 18 ஆக்சிஜன் டேங்கர்களை தில்லி அரசு இறக்குமதி செய்ய முடிவு செய்திருப்பதாகவும், இவை நாளை முதல் தில்லி வந்தடைய தொடங்கும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் ஆக்சிஜன் சப்ளையை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜேஷ் டோபி தெரிவித்துள்ளார். 40,000 ஆக்சிஜன் அடர்த்தி அதிகரிக்கும் கருவிகள், 132 PSA ஆக்சிஜன் ஆலைகள், 25,000 மெட்ரிக் டன் திரவ ஆக்சிஜன், 1,000,000 ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகள், 15 ஆக்சிஜன் சேமிப்பு டேங்குகள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய உலக அளவிலான டெண்டர்கள் விடப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சைக்கு உதவும் வகையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு செயல்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நாடுகளிடமிருந்து பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும். இதன்படி தற்போது அயர்லாந்திலிருந்து 700 ஆக்சிஜன் உருவாக்கும் கருவிகளும், 365 வெண்டிலேட்டர்களும், பெல்ஜியத்திலிருந்து 9,000 ரெம்டெசிவிர் குப்பிகளும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன.
இதேபோல் போர்ச்சுகலிலிருந்து வாரந்தோறும் 5503 ரெம்டெசிவிர் குப்பிகளும் 20,000 லிட்டர் திரவ ஆக்சிஜனும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ரோமேனியாவிலிருந்து 80 ஆக்சிஜன் உருவாக்கும் கருவிகளும் 75 ஆக்சிஜன் சிலிண்டர்களும் லாசம்பர்கிலிருந்து 58 வெண்டிலேட்டர்களும் ஸ்வீடனிலிருந்து 120 வெண்டிலேட்டர்களும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளன. இங்கிலாந்திலிருந்து அனுப்பப்பட்ட மருத்துவ பொருட்களின் முதல் தொகுதி இன்று இந்தியா வந்தடைந்தது. இதில் 100 வெண்டிலேட்டர்கள், 95 ஆக்சிஜன் அடர்த்தி மேம்பாட்டு அமைப்புகள் ஆகியன அடங்கும். இங்கிலாந்து தவிர அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், ஐரோப்பிய யூனியன் ஆகியன இந்தியாவுக்கு கொரோனா கட்டுப்பாட்டில் உதவ முன்வந்துள்ளன. ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவிற்கு மருந்து பொருட்களை அனுப்ப அந்நாட்டு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன்படி 3,000 வெண்டிலேட்டர்களை இந்தியாவிற்கு அனுப்ப அந்நாட்டு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் 10 லட்சம் முகக்கவசங்கள், 5 லட்சம் N95 முகக்கவசங்கள், 1 லட்சம் பாதுகாப்பு உடைகள், 1 லட்சம் கையுறைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட உள்ளது. மேலும் ஆக்சிஜன் உருவாக்கும் கருவிகள் ஆகியவையும் இந்தியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. வர்த்தகத்துறையினர் குறுகிய கால அடிப்படையில் இல்லாமல் நீண்டகால நிலைத்தன்மையுடைய பலன்களுக்கு ஏற்றவாறு பணியாற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய வர்த்தக கல்வி நிறுவனங்களின் தலைமை பண்பு மாநாட்டை தில்லியில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது பொருளாதாரம் மற்றும் சமூகத்தில் வர்த்தக கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சி, சுற்றுச்சூழல், புவி வெப்பமயமாதல், இயற்கை பேரிடர்கள் உள்ளிட்ட அம்சங்களை கருத்தில் கொண்டு வர்த்தகத்துறையினர் செயல்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். நமது வளர்ச்சி சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது என கூறிய அவர், கல்வி என்பது சமூகத்தை சார்ந்ததாகவும் கிராம மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று கூறினார். நாட்டை மேம்படுத்துவது இளம் மேலாளர்களிடையே தொலைநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். Business schools with an enrollment of around 1 million students. However, according to Indian Skills Report 2020, employability of MBA graduates stands at 54% in the country. It's an imperative that our B schools think of all ways of bridging the yawning gap between enrollment and employability. கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள தேவையான வசதிகளை உரிய நேரத்தில் ஏற்படுத்தி தருவதில் உள்நாட்டு நிர்வாகத்துடன் பாதுகாப்புத்துறையும் இணைந்து செயல்படும் என பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள ஜெனரல் பிபின் ராவத், முப்படைகளிலும் உள்ள வீரர் வீராங்கனைகள் இந்த தருணத்தில் கொரோனா தொற்றை எதிர்கொள்ள உறுதியுடன் பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார். முன்னதாக நேற்று பிரதமரை சந்தித்த ஜெனரல் பிபின் ராவத், பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் ஓய்வு பெற்ற மருத்துவர்களும் தற்போது நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சை பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். எஞ்சியுள்ள ஓய்வு பெற்ற மருத்துவர்களும் இப்பணியில் ஈடுபட வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு பல்வேறு மாநிலங்களில் வேகம் எடுத்துள்ளதை அடுத்து மருத்துவ சிகிச்சைக்கு தேவையான ஆக்சிஜன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது. இதற்காக இந்திய விமானப்படை AC-17 ரக விமானம் நேற்று துபாயிலிருந்து 6 கிரியோஜெனிக் எனப்படும் பிரத்யேக ஆக்சிஜன் கண்டெய்னர்களை துபாயிலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளது. இதேபோல் இன்று பாங்காக்கிலிருந்து 4 கிரியோஜெனிக் கண்டெய்னர்களை C-17 ரக விமானங்கள் இந்தியா கொண்டு வந்துள்ளன. இது மட்டுமின்றி உள்நாட்டு ராஞ்சி, ஜாம்நகர், போபால், இந்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கும் கிரியோஜெனிக் என்ஜின்களை கொண்டு செல்லும் பணியில் விமானப்படை ஈடுபட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் MM நரவானே இன்று கிழக்கு லடாக் மற்றும் சியாச்சின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு நடத்தினார். அவருடன் கிழக்கு பிராந்திய தளபதிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து வீரர்களுடன் பேசிய தளபதி MM நரவானே, கடுமையான சூழ்நிலையிலும் நாட்டை பாதுகாக்க வீரர்கள் அயராது பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். நாளை வரை எல்லைப்பகுதியில் நரவானே ஆய்வு மேற்கொள்கிறார். கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில்
தனது மருத்துவமனைகளில் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள இந்திய ராணுவத்தின் முன்னாள் படைவீரர்கள் இயக்குநரகம், முன்னாள் இராணுவத்தினர் அவர்களுக்கு குடும்பத்தினருக்கு இக்காலகட்டத்தில் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளது. கொரோனா சிகிச்சை தேவைப்படும் முன்னாள் இராணுவ வீரர்கள் அருகில் உள்ள இராணுவ மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் முறையாக வழங்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் www.indianarmyveterans.gov.in என்ற இணையதளத்திலும் உதவிகள் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தற்போது 169 ரயில்வே பெட்டிகளில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ள மகாராஷ்டிரா, தில்லி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ரயில்வே பிரத்யேக வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை பெட்டிகளை அனுப்பி வருகிறது. இதற்காக 64,000 படுக்கைகள் உடைய 4,000 பெட்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாக்பூரில் கொரோனா சிகிச்சைக்கு பயன்படும் வகையில் நகராட்சி நிர்வாகம் ரயில்வே இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஒவ்வொரு பெட்டியிலும் 16 நபர்களுக்கு சிகிச்சை வழங்கக்கூடிய 11 ரயில் பெட்டிகள் நாக்பூருக்கு வழங்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்வே பெட்டிகள் அனுப்பப்பட்டுள்ளன. தில்லியில் 75 பெட்டிகள், மத்திய பிரதேசத்தின் 22 பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்திற்கு 50 பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கூறியுள்ளது. வரும் மே மாதம் 2 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு வெற்றி ஊர்வலங்கள் ஏதும் நடத்தக்கூடாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவில் நாடெங்கும் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது தீவிரமான தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 ஆணையம் வெளியிட்ட விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தவிர வாக்கு எண்ணிக்கையை தொடர்ந்து வெற்றி ஊர்வலங்கள் ஏதும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று அந்த உத்தரவு கூறுகிறது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் தொகுதி தேர்தல் அதிகாரியிடமிருந்து சான்றிதழை பெறுவதற்கு வெற்றி பெற்ற வேட்பாளருடன் 2 பேருக்கு மேல் உடன் செல்லக்கூடாது என்று அந்த ஆணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களில் 4 மாநிலங்களின் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இன்னும் முடிவடையவில்லை. முன்னதாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் கொரோனா 2 அலை பாதிப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் தான் காரணம் என்றும் அது அரசியல் கட்சிகள் தேர்தல் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தடை செய்ய தவறிவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ள பின்னணியில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் இந்த தடை உத்தரவை அடுத்து வாக்கு எண்ணிக்கை முடிந்தவுடன் வெற்றியை காணொலி மூலம் கொண்டாட இருப்பதாக பிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிடம் பிஜேபி பொதுச் செயலாளர் தருண் சுக் இதனை தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் இந்த தடை ஆணை பின்னணியில் பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வாக்கு எண்ணிக்கைக்கு செல்லக்கூடிய பிஜேபி முகவர்கள் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த 2 தினங்களில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை மையத்தில் இன்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் நாள்தோறும் 15,000 கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் இதில் 30% பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். இப்போ கோவிடை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களை பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலர்லி சண்டே முழு லாக்டவுனும் அதுக்கப்புறம் பல கட்டுப்பாடுகளுடன் இந்த திங்கக்கிழமை போன்ற நாட்களில் விதித்ததினால் நமக்கு சற்று அந்த ஏறும் வேகத்தில் ஒரு பிரேக் பார்க்க முடியறது. ஸோ இது வந்து ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் இதையே நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி நமக்கு 2 நாட்கள்லேயே நம்மளோட வேகம் குறைந்தால் நம்ம அனைவரும் இந்த பொது சுகாதார அறிகுறியான மாஸ்க் அணிவது, தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு செல்லாமல் இருப்பது போன்ற நடவடிக்கைகளை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தினால் மிகவும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வேண்டுகோளை வந்து நான் மீண்டும் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து
பொதுமக்கள் வந்து என்னன்னாக்க இந்த நேரத்தில் தான் அடுத்த சில நாட்களில் முழுமையாக மாஸ்க் போடுறது மட்டுமல்லாமல் தேவையில்லாமல் வெளியில் வரக்கூடாது, அதே மாதிரி அதது அரசு விடுத்த சில கட்டுப்பாட்டுகளை நம்ம வந்து முழுமையாக பார்க்கணும். அதே மாதிரி சில நேற்றைய தினம் கூட பார்த்தோம், பல ஏசி கடைகள் ஏசியை நிறுத்திட்டு இது பண்ணால் இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற கடையில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும். தயவு செய்துங்க, இந்திய அளவில் திணறக்கூடிய நிலை நீங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிலையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு வந்து அண்டை மாநிலங்களை காட்டிலும் பாதி தான் கேஸ் இருக்குது, ஆந்திராவோ கர்நாடகாவோ கேரளாவோ இல்லையா மகாராஷ்டிரா காட்டிலும் ஐந்தில் ஒரு பங்கு தான் இருக்குங்கிற எண்ணத்தில் பலர் போயிட்டு கொண்டிருக்காங்க. அது தவறான கருத்து. ஏனென்றால் ஒரு நாளைக்கு 15,000 கேஸ்னாலும் கூட அதில் ஒரு 30 விழுக்காடு மருத்துவமனைக்கு வராங்க. இன்றைய தினம் நாங்கள் இப்போ பார்வையிட்டது பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்கிரீனிங் சென்டர், இப்போ வந்து மத்திய அரசு மட்டும் இல்லை உலக சுகாதார நிறுவனம் ட்ரையாஜ் பண்ண சொல்கிறாங்க. தட் இஸ் எந்த ஒரு கேஸ் உறுதியானாலும் இரவோட இரவாக நீங்கள் மருத்துவமனை செல்லாமல், இப்போ கூட நான் பார்வையிட்ட இடம் வந்து நோய் உறுதி செய்தவர்களை சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 200 ஆட்டோ போட்டிருக்கோம், மக்களை வரவழைத்து அந்த நியரஸ்ட் டெஸ்டிங் சென்டர் கொண்டு வரோம். நோய் உறுதியானவர்களுக்கு ஒரு சுமார் 100 வாகனங்களை பயன்படுத்தி நம்ம ஸ்கிரீனிங் சென்டர், 12 ஸ்கிரீனிங் சென்டருக்கு அந்த கேஸ் வரும்போது அவங்க அங்கே வந்து எக்ஸ்ரேயும் பிளட்டு கம்ப்ளீட் பிளட் கிளவுண்ட் எடுத்து அவங்க தரம் பிரிச்சிடுறாங்க. நமக்கு நோயே ரொம்ப சீரியஸாக இல்லைன்னா முழுமையான நோயுற்றவர்களோடு நீங்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்தில் உடனடியாக பல்ஸ் ஆக்சிமீட்டரில் இல்லை 90 கீழே இருக்குன்னா மற்ற டெஸ்டெல்லாம் பண்ணாமல் இவங்களே வாகனங்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. தயவு செய்து இந்த ஸ்கிரீனிங் சென்டரை முழுமையாக புரிந்து கொண்டு பயன்படுத்திக்க வேண்டும்ங்கிற என்னோட அன்பான வேண்டுகோள். அதே கொரோனா சிகிச்சைக்கு தேவையான ரெம்டெசிவிர் மருந்து குப்பிகளை சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நோயாளிகள் பெற்றுக்கொள்ள தமிழக மருத்துவப் பணிகள் கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. இம்மருந்தை பெற வருவோர் கொரோனா பாதிப்புடைய RT-PCR பரிசோதனை சான்று, மருத்துவ பரிந்துரை சீட்டு, நோயாளியின் ஆதார் அட்டை மற்றும் வாங்க வருவோரின் ஆதார் அட்டை, ஸ்கேன் ரிப்போர்ட் ஆகியவை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு குப்பி ஒன்று 1,560 ரூபாய் வீதம் 6 குப்பிகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே இவற்றை வாங்க கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். பல மணி நேரம் காத்திருந்து ரெம்டெசிவிர் மருந்தை வாங்கிச் செல்வதாக கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தமிழக தேர்தல் களம் 2021. 234 தொகுதிகள், 3728 வேட்பாளர்கள், 6,29,43,512 வாக்காளர்கள். யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்த நாள் April 6. இதன் முடிவுகள் நம்பிக்கைக்கு உகந்த உங்கள் பொதிகையில். மாசம் 2ஆம் தேதி யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, எந்த இடத்துல எவ்வளோ வந்துருந்துருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக தம்பி அனுப்பி வந்து டிடி சேனலில் தான் விரும்பி நாங்கள் பொதுவி சேனல் வந்து எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ண ரிசல்ட்ஸ் மட்டும்தான் போடுவாங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் May 2ஆம் தேதி உங்கள் பொதிகையில். நம்பகமான, துல்லியமான, வெளிப்படையான முடிவுகளை கொடுக்க உள்ளது உங்கள் பொதிகை. May 2ஆம் தேதி காலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை தங்கு தடையின்றி நேரலையில் காண தவறாதீர்கள். இனி வருவது விரைவு செய்திகள். கொரோனா 2ஆம் அலையை எதிர்கொள்ளும் வகையில் தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 12,370 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில், சென்னையில் மட்டும் 2,895 ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் ஆட்சியர்கள், மருத்துவத்துறை நிபுணர்கள் ஆகியோருடன் நாள்தோறும் கலந்தாலோசித்து கொரோனா பரவலை தடுப்பதற்கான அனைத்து உதவிகளையும் பொதுப்பணித்துறை தீவிரமாகவும் துரிதமாகவும் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டும் கொரோனா பரவலை தடுப்பதற்காக சுமார் 280 கோடி ரூபாய் மதிப்பில் 27,806 படுக்கை வசதிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளை குறுகிய காலத்திற்குள் அமைத்து தந்ததாக பொதுப்பணித்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அனைவருக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசிகளை இலவசமாக செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 18 வயது முதல் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 200 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த சிகிச்சை மையத்தில் 12 சிறுவர்கள் உட்பட 78 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகளுக்கு தினமும் மூலிகை மருந்து, வில்வாதி மாத்திரை, சுதர்சன மாத்திரை, திரிபல சூரணம் ஆகியவை வழங்கப்படுகின்றன. காலை மாலை என இரு வேளைகளில் ஆவி பிடித்தல் மூலம் சிகிச்சை வழங்கப்படுவதுடன் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளும் அளிக்கப்படுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அகஸ்திய ரசாயம் லேகியமும் கொடுக்கப்படுகின்றது. போதிய பயணிகள் இல்லாததன் காரணமாக 11 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோயம்புத்தூர் பெங்களூரு, சென்னை சென்ட்ரல் மைசூரு, சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் இடையிலான சிறப்பு ரயில்கள் நாளை மறுநாள் முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 3 நாட்கள் இயக்கப்படும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இடையிலான சிறப்பு ரயில் மே 1 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் புதிதாக 15,830 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் இன்று 4,640 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே நாளில் 14,043 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 1,08,855 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 14,52,00,000 கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 33,59,963 பேர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இதன் மூலம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 14,52,71,186 ஆக உயர்ந்துள்ளது. இவர்களில் முதல் தவணை தடுப்பூசி 12,13,61,909 பேருக்கும் இரண்டாம் தவணை தடுப்பூசி 2,39,10,177 பேருக்கும் போடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 54,84,633 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். சர்ச்சைக்குரிய தென்சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் கடற்படையினர் இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீனா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட முக்கிய நாடுகளுக்கு பொதுவாக அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதியில் சீனா தனக்கு சொந்தமானது என ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதற்கு உலக நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. குறிப்பாக ஜப்பான், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் சீனாவின் இந்த ஆதிக்கத்திற்கு எதிராக அவ்வப்போது தென்சீன கடல் பகுதியில் உலக நாடுகளுடன் இணைந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது பிலிப்பைன்ஸ் கடற்படையினர் அப்பகுதியில் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அங்கு சீன ராணுவ கப்பல்களும் முகாமிட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி வெற்றி பெற 172 ரன் இலக்கை பெங்களூரு அணி நிர்ணயித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக இந்த அணியின் ஏபி டிவிலியர்ஸ் 75 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 172 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி தற்போது தில்லி அணி ஆடி வருகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கரூரில் பகல் முழுவதும் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் ஆங்காங்கே மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 45 நிமிடங்களுக்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக கடும் வெயிலின் தாக்கத்தில் அவதிப்பட்டு வந்த மக்கள் மழையை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜன் விநியோகத்தை மேம்படுத்த கிரையோஜெனிக் டேங்கர்களை இறக்குமதி செய்து மத்திய அரசு நடவடிக்கை. வர்த்தகத்துறையினர் நீண்டகால நிலையான பலனை கருத்தில் கொண்டு பணியாற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தல். தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய இடத்தில் பிலிப்பைன்ஸ் ராணுவ பயிற்சி, சீனா ஆட்சேபனை. ஐபிஎல் கிரிக்கெட் தில்லி அணி வெற்றி பெற 172 ரன் இலக்கு நிர்ணயித்தது பெங்களூரு அணி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.